செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் அர்ச்சனா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ரயில் நிலையம் வழியாக சென்று கொண்டிருந்த சிறப்பு ரயில்கள் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் கடந்த சில நாட்களாக தென்னக ரயில்வே நிர்வாகத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இன்று ரயில்கள் மீண்டும் வழக்கம்போல் இயங்குவதைத் தொடர்ந்து நாள்தோறும் ரயிலில் வேலைக்கு சென்று வருவோர் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் இரண்டாம் அலை கொரோனா பெரும் பெருந்தொற்றை கட்டுப்படுத்த தென்னக ரயில்வே கடந்த மே மாதம் எட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சில சிறப்பு ரயில்களை இயக்க தடை விதித்து ரத்து செய்தது இந்நிலையில் சோலிங்கர் ரயில் நிலையம் வழியாக நாள்தோறும் சென்று வந்த சென்னை டு பெங்களூர் பெங்களூர் டு சென்னை செல்லும் பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஜோலார்பேட்டை டு அரக்கோணம் அரக்கோணம் டு ஜோலார்பேட்டை செல்லும் ஜூனியர் ஜோலார்பேட்டை விரைவு ரயில்கள் சென்னை டு ஜோலார்பேட்டை வரை செல்லும் ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் அரக்கோணம் டு சேலம் சேலம் டு அரக்கோணம் செல்லும் ரயில்கள் நேற்று முதலும் ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னை வரை நாள்தோறும் செல்லும் சென்னை டு ஜோலார்பேட்டை ஏலகிரி எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் இன்று முதலும் மீண்டும் இயக்கப்பட்டன இதனால் கடந்த சில நாட்களாக கட்டிடக்கூலி வேலைக்கு செல்லாமல் இருந்த கூலி தொழிலாளர்கள் சிலர் இன்று பணிக்கு சென்றனர் அதேபோல் ரயில்கள் இல்லாமல் சென்னை துறைமுக பணிக்கும் விமான நிலைய சரக்கக பிரிவு பணிக்கும் அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்கும் வேலைக்கு செல்லாமல் இருந்த சில பணியாளர்களும் இன்று முதல் பணிக்கு சென்றனர் இந்நிலையில் மீண்டும் ரயில் சேவை துவங்கியதால் நாள்தோறும் சென்னை வேலூர் போன்ற நகரங்களுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைக்கு சென்று வந்த தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆனால் ரயில்களில் பயணிகள் இல்லாமல் வெறுச்சோடி காணப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்டன ரயில்கள் நிறுத்தப்படும்போது இருந்த தென்னக ரயில்வே முன் அறிவிப்பு மீண்டும் ரயில்களை இயக்கப்படும் போது இல்லாததும் மேலும் பல ரயில் நிலைய மேலாளர்களுக்கே ரயில் இயக்கப்படுவது குறித்து எந்த முன் அறிவிப்பும் வராததும் பயணிகளுக்கு முன்கூட்டியே தெரியாததுமே ரயில்களில் பெரும்பான்மையான பயணிகள் வராமல் இயங்குவதற்கு காரணம் என்கின்றனர் வழக்கமாக ரயிலில் பயணிக்கும் பயணிகள் பிவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர்